நடப்பு நிதியாண்டில் நாட்டிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பரவல் மற்றும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக நடப்பு நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் பல மாநில அரசுகள் முந்தைய ஆண்டை காட்டிலும் குறைந்த அளவிலேயே வெளிச்சந்தையில் கடன் பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் 18 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு 67,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றிருந்தது. ஆனால் நடப்பாண்டில் அதிலிருந்து 20% அளவிற்கு குறைவாகவே தமிழக அரசு கடன் பெற்றுள்ளது. அதே சமயம் நடப்பு நிதியாண்டில் அதிக கடன் பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் முன்னிலை வகிக்கின்றன. நடப்பு நிதியாண்டில் மொத்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பெற்ற கடன் தொகையில் 64% மேலே குறிப்பிட்ட மாநிலங்களையே சேரும். ரிசர்வ் வங்கி மற்றும் தனியார் பொருளாதார கண்காணிப்பு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி தமிழக அரசு கடந்த நிதியாண்டில் 67,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 53,900 கோடி ரூபாயை மட்டுமே கடனாக பெற்றுள்ளது. அதே சமயம் நடப்பு நிதியாண்டின் கடைசி காலாண்டில் மாநில வளர்ச்சிக்காக 25,800 கோடி ரூபாயை கடனாக பெற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் கடைசி காலாண்டில் பெறப்பட்ட கடனை விட 800 கோடி ரூபாய் அதிகமாகும். கடந்த நிதியாண்டில் 65,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றிருந்த மகாராஷ்டிரா அரசு நடப்பு நிதியாண்டில் 54,750 கோடியை மட்டுமே பெற்றுள்ளது. கடந்த நிதியாண்டில் 47,000 கோடியை 250 கோடியை கடனாக பெற்ற ஆந்திர அரசு நடப்பு நிதியாண்டில் 38,500 கோடியை மட்டுமே கடனாக வாங்கியுள்ளது. அதே சமயம் சில மாநில அரசுகள் மட்டும் முந்தைய ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் கூடுதலாக கடன் பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு 37,000 கோடி ரூபாயை மட்டுமே கடனாக பெற்றிருந்த மேற்குவங்க அரசு நடப்பாண்டில் 50,000 கோடியை கடனாக பெற்றுள்ளது. 39,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றிருந்த உத்தரப்பிரதேச அரசு நடப்பாண்டில் மட்டும் 49,500 கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளது. குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பங்கேற்க இருந்த அலங்கார ஊர்த்தி நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கேரளா, மேற்குவங்க மாநிலங்களின் ஊர்திகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளதால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களின் சிறப்புகளை விளக்கும் வகையில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெறும். சுதந்திர போராட்ட தியாகிகள், மாநிலங்களின் சிறப்புகள் ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் அலங்கார ஊர்திகள் வடிவமைக்கப்படும். குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்க 36 மாநிலங்கள் அலங்கார ஊர்திகளின் மாதிரிகளை மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தன. அதில் 12 மாநிலங்களின் மாதிரிகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு சார்பில் சுதந்திர போராட்ட தியாகிகளான வஉசி, வீரமங்கை வேலு நாச்சியார், விடுதலை உணர்வை தூண்டிய பாரதியார் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்த மாதிரி அனுப்பப்பட்டது. இந்திய அளவில் மிகவும் பிரபலமானவர்களை எதிர்பார்ப்பதாக கூறி மத்திய அரசு அந்த மாதிரியை நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு தமிழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன ஊர்தியில் உள்ள கப்பலோட்டை தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளை, வீரமங்க வேலுமணி நாச்சியார் மற்றும் சுப்பிரமணிய பாரதியார் அடங்கிய வாகன ஊர்தியை தடை செய்துள்ளது. இது தமிழக மக்களையும் எங்களை போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய வாரிசுகளின் உணர்வுகளை மிகவும் பாதித்துள்ளது. வஉசி, வேலு நாச்சியார், பாரதியார் ஆகியோரை சர்வதேச தலைவர்களுக்கு தெரியாது என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் கூறியதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ஆனால் வேலு நாச்சியாரின் பிறந்த தினமான கடந்த 3ஆம் தேதி பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் அவருக்கு புகழாரம் சூட்டியிருந்தார். அடக்குமுறையை எதிர்த்து போராடிய வேலு நாச்சியாரின் ஆளுமை வியப்பிற்குரியது என்று மோடி கூறியிருந்தார். ஆனால் நேரமின்மை காரணமாக மட்டுமே அனைத்து மாநில ஊர்திகளும் பங்கேற்பதில் சிக்கல் உள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பாக வந்து எல்லா ஸ்டேட்டுமே வந்து இப்போ வந்து பிரசன்ட் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய நேர காலம் காரணக்கோசரம் எல்லா ஸ்டேட்டுக்குமே வாய்ப்பு கிடைக்கிறதுல சில ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது. தமிழ்நாட்டின் ஊர்தி நிராகரிக்கப்பட்டுள்ளதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, சு வெங்கடேசன், திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வஉசி, வேலு நாச்சியார், பாரதியார் ஆகியோரை பற்றி ஒன்றிய அரசின் அறியாமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவமதிக்கும் செயல் என கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். வேலு நாச்சியாரையும் வஉசியையும் நிராகரித்துவிட்டு கோட்சேக்களையும்
கோல்பார்க்கர்களையும் அனுமதிப்பீர்களா என சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கர்நாடக அரசின் அலங்கார ஊர்திக்கு மட்டும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் சார்பில் அனுப்பப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் அலங்கார ஊர்திக்கும் மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, காரணத்தை கூட கூறாமல் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மம்தா வலியுறுத்தியுள்ளார். கேரள அரசின் ஸ்ரீ நாராயணகுருவின் அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. இவர் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற தத்துவத்தை வலியுறுத்தியவர். இதற்கு கேரள அரசும் பல்வேறு கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் குடியரசு தின அணிவகுப்பில் விடுதலைப் போராட்ட வீரர்களின் உருவகங்கள் அடங்கிய தமிழ்நாட்டின் ஊர்தி மறுக்கப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தலையிட்டு விடுதலைப் போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு அணிவகுப்பில் பங்கேற்கும் ஊர்திகள் குறித்து மோடி அரசு முடிவு செய்வதில்லை என்று தெரிவித்துள்ளது. அலங்கார ஊர்திகள் குறித்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் அளிக்கும் பரிந்துரைகள் குறித்து கலை, கலாச்சாரம், சிற்பக்கலை, இசை, கட்டிடக்கலை, நடனம் போன்ற துறைகளைச் சேர்ந்த பிரபலமான நபர்களை கொண்ட வல்லுநர் குழுவே பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்தி முடிவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரமின்மை காரணமாக குறிப்பிட்ட சில அலங்கார ஊர்திகளின் பரிந்துரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டுக்கான குடியரசு தின விழாவுக்கு 56 ஊர்திகளை பங்கேற்க செய்யும் பரிந்துரைகள் வந்ததாகவும், நேரமின்மை காரணமாக 21 பரிந்துரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நடைமுறைகளை பின்பற்றி இதே மோடி அரசில் கடந்த 2016, 2017, 2019, 2020, 2021 ஆகிய ஆண்டுகளில் தமிழக அரசின் ஊர்திகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநகராட்சிகளில் மேயர் பதவிக்கு இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பதவி பட்டியலின வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மாநகராட்சி மேயர் பதவிகளில் பெண்கள் மற்றும் பட்டியலின வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் தாம்பரம் மாநகராட்சிகளின் மேயர் பதவிகள் பட்டியலின வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி உள்ள 200 வார்டுகளில் பட்டியலினத்தவருக்கு 16 வார்டுகளும், பட்டியலின பெண்களுக்கு 16 வார்டுகளும், பொதுப்பிரிவு பெண்களுக்கு 84 வார்டுகளும் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சியின் மேயராக பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். கடலூர், திண்டுக்கல், வேலூர், கரூர், சிவகாசி, காஞ்சிபுரம், மதுரை, கோவை, ஈரோடு மாநகராட்சி மேயர் பதவிகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பேரூராட்சி தலைவர் பதவியிடங்களை பொறுத்தவரையில் பழங்குடியின பெண்களுக்கு 2 இடங்களும், பழங்குடியின பொதுப்பிரிவினருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்டியலின வகுப்பினருக்கு 42 இடங்களும், பட்டியலின பெண்களுக்கு 43 இடங்களும் ஒதுக்கிடப்பட்டுள்ளன. பொதுப்பிரிவு பெண்களுக்கு 200 பேரூராட்சி தலைவர்கள் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் பட்டியலின வகுப்பினருக்கு 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்டியலின பெண்களுக்கு 16 வார்டுகளும், பொதுப்பிரிவு பெண்களுக்கு 84 வார்டுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன.